வெல்கம் டு அவர் சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சிங் வீடியோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கிரியேட்டிவ் மைண்ட் அதை தூண்டுற மாதிரி இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் சயின்ஸ் ஃபேர் வந்து அடுத்த வாரம் நம்ம ஸ்கூல்ல வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம ஒரு மாடல் செய்யணும் அப்படிங்கறக்காண்டி இந்த சின்ன பையன் இவங்களை அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு, அதாவது லேபர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டிவைஸ் வந்து பண்ண போறோம். இப்போ வந்து எஜுகேஷனல் மைண்ட், அதாவது இந்த கல்வி அறிவை வந்து யார் வேணாலும் கொடுத்துட முடியும். இந்த நீட் கோச்சிங் போனோம்னா நீட் அறிவு அது கிடைச்சிரும். ஆனா இந்த கிரியேட்டிவ் ஐடியா மைண்ட் வந்து கடவுளால் மட்டும்தான் தர முடியும். அதை வந்து அந்த அதற்கான வாய்ப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அந்த பெஸ்ட் கிரியேட்டர் ஆஃப் தி வேர்ல்டு யூனிவர்ஸ் எவ்ரி திங் வந்து காட் தான், அதை யாருமே மறுக்க முடியாது. ஸோ இந்த டிவைஸை வந்து பண்ண போறோம். என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு இந்த மூணு ஃபார்மை யூஸ் பண்ண போறோம். மூணு ஃபார்மையும் ஒரு கம்பைனிங் ஃபார்ம், அதாவது ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன் நீர் மூலம் அந்த மின்சாரம் எடுக்கிறதையும், விண்டு மில்லு அதாவது விண்டு மில்ல என்ன பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் விளக்குற மாதிரி, தென் இனர்சியா அதாவது நிலைமங்கிறது, இது மூணு கம்பைன் ஆகி வர்ற மாதிரி ஒரு டிவைஸ் பண்ண போறோம். அதுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம நினைக்கிற மாதிரி அந்த கிரியேட்டிவ் மைண்டாவ அவ்வளவு ஈஸியா நம்மளால ஈஸியா கொண்டு வர முடியாது. நீங்க எப்படி நினைக்கணும், என்னோட மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி நினைச்சுக்கணும். ஸ்பேஸ்ல இருந்தா அங்க எந்த பொருளுமே கிடைக்காது. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள்ஸ், ஒரு எலமெண்ட், ஒரு ஆணி கிடைச்சா கூட அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கார்பன் இருக்க, ஒரு பிரசண்டா இருக்க ஒரு பொருள், ஒரு குச்சி கிடைச்சா அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஐலாண்ட்ல நீங்க மாட்டிக்கிட்டா எந்தெந்த பொருளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இதையும் நம்ம யூஸ் பண்ணி எல்லா சோர்ஸையும் ரிசோர்ஸஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் சிம்பிளா தர லோக்கலா சொல்லணும்னா, குப்பை வரக்கணும். குப்பை வரைக்குதே அந்த விதமா செய்ய முடியும். ஏன்னா கிரியேட்டிவ் மைண்டுங்கிறது அப்பதான் டெவலப் ஆகும். ஸோ அதை எப்படி செய்யறோம்னு பாருங்க. அப்படி இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன், இந்த ஆக்சுவலி இந்த மூணுமே கம்பெனி ஃபார்ம்ல இதே வருது. இந்த விண்டு முள்ளு, ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன், தென் அந்த இனர்சியாவை பயன்படுத்தி அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது, இது வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன். அது செய்யறதுக்காண்டி நம்ம எடுத்துக்கிட்டோம். எத்தனை பால் இருக்கு, எட்டு பாட்டில் இருக்கா? இப்போ வந்து நமக்கு எட்டு சமமான பீசஸ் வந்து வேணும். ஏன்னா அந்த சுத்துறப்ப அந்த வெயிட் ஒரு சைடு மட்டும் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இந்த இனர்சியா வந்து பாதிக்கப்படும். ஸோ நமக்கு எட்டு சமமான பீசஸ் தான் இருக்கணும். 90 டிகிரி 90 டிகிரி வர்ற மாதிரி இந்த ஹோலை வந்து நம்ம இருக்க போறோம். இப்போ வந்து நமக்கு தேவையான அந்த எட்டு பீசஸ் வந்து ஈக்குவலா இல்ல, இருந்தாலும் அந்த சுத்துறப்ப அந்த இனர்சியா வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகும் நம்புறோம். சோ இதை வந்து எடுத்துக்கிறோம். சர்க்கிள் ஃபார்மேஷன், ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன், மார்க் பண்றேன்.
இல்ல இதுக்கு நேரம் எட்டாவது இதுல எட்டாவது ஓட்டைய போடணும், புரியுதா? கட் பண்ற அந்த நாலு இதுல நம்ம லெவல வச்சு அப்படி மார்க் போட்டுக்கோ. வானவில் தெரியுது அந்த லெவல விட்டு மாறுச்சுன்னா சொல்லு அந்த சாபிஸ்ல. கட்டிங் கட்டிங் சீக்கிரம் இல்லை கட்டிங்
நாலு பக்கம் வைக்கணும்னு வளையத்தாண்டா செய்யும். ம், சரி. ஏய், எங்க கட்டி எடுக்கிற அப்படி எடுக்கிற அப்படி செங்குத்தாரு. கரடா டா, இதெல்லாம் தெரியுமாமா? பிடாரி வா, சும்மா கட்டிடுமா. கால கால கொஞ்சம் ஏய், பின்னாடி கண்ணு போடா. மாயில ஆ, போதும் போதும். பே பக்கத்துல போ, பே அந்த என்னங்க இருக்குன்னு. இப்போ வந்து இந்த டிவைஸ நமக்கு பண்றது ஹெல்ப் பண்றது இந்த துர்கேசு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இதுல இருக்க அந்த அட்வான்டேஜ் லேர்னிங் அவுட்புட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மூணு இன்ஜினியரிங்கும் கரெக்டா கம்பைன் ஆகிற ஒரு இடம் சொல்லி கேட்டா இந்த விண்டு மில்லத்தையும் சொல்ல முடியும். ஏன்னா இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அந்த டவர் மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்ப சிவில் இன்ஜினியரிங் ஒரு ஒரு கம்பிக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும், எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவில் இன்ஜினியரிங் வந்து வந்துடும். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறப்ப இதை வந்து கனெக்ட் பண்ற அந்த வேலைப்பாடு, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு எங்களுக்கு. தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது ஏசி கரண்டா டிசி கரண்டா, ஏசி கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது ஆல்டர்னேட்டிவா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இது ஒரு டீச்சிங் ஐடியாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து டுவெல்த்துக்கு போர்ஷன் நடத்துறப்ப அந்த ஏசி கரண்ட் அந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படிங்கிற பாடம் நடத்துறப்ப எலக்ட்ரிசிட்டியும் அந்த மேக்னட்டிக்கும் கம்பைன் பண்ணி நடத்துவோம். அப்போ இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக இது பண்ணுவோம். இப்போ இதை எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி காமிக்கிறேன். பார்த்தோம்னா மேலே இது வந்து விண்டுமில்லு, விண்டுமில்லோட ரெக்க. இப்போ வந்து இந்த ஆடி மாசமா இருக்கிறதுனால நல்லா காத்தடிக்கும், காத்தடிக்கிறப்ப அது வந்து சுத்தும். இப்போ காத்தடிக்கிறப்ப நல்லா சுத்துற தெரியும், சுத்துறப்ப அப்படியே கீழே இந்த விண்டு வந்து சுத்தும். சுத்துறப்ப இதுல டைனமோ பிக்ஸ் பண்ணிடும். டைனமோ பிக்ஸ் பண்றப்ப இதை உங்களுக்கு இதுக்காண்டி கழட்டி வச்சிருக்கேன், வர்றப்ப கரண்ட் அப்படியே பாஸ் ஆகும். இதுல இந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவு, இல்லைன்னா காந்தத்தின் மின்னோட்ட விளைவு எப்படியா வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய டாபிக்கு, இதை நடத்துறப்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து என்னென்ன கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இந்த போர்டில் உங்களுக்கு தெரியும் இதோட ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷனு, தென் விண்டு மில்லு இதில் ஜாயின் ஆகிருக்கும், ஏன்னா விண்டு மில்லத்தை அங்கே மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் இனேசியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இனேசியானா அந்த நிலைமம் சொல்லி தமிழில் சொல்லுவோம், அந்த தான் லைட்டாக அதை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணணும். அது செட் பண்ணலை, அது வந்து உள்ள எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு கொடுத்து விட்டோம். இப்போ பார்த்தோம்னா விண்டுமில்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாத்துக்குமே ஒரே பிரின்சிபிள் தான், அந்த டர்பைன் சுற்றுறப்ப அந்த மோட்ரு ஏசி டிசி மோட்டர் அந்த சுற்றுறப்ப எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக சொல்லுவோம். தென் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷனை பார்த்தோம்னா, ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன் வந்து இப்போ எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த பார்த்தோம்னா தெரியும் நம்ம தென்னை மரத்து தோப்புக்கு நடுவில் தான் இருக்கோம். அங்கே வந்து இந்த வாட்டர்லாம் வர்றதுக்கு இந்த கேனல், சின்ன கேனல் மாதிரி ஒரு இது மாதிரி வாய்க்கால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே தண்ணி வரணும், இந்த இடவெளியாகத்தே வரும். அப்போ வர்றப்ப இது வந்து சுத்த ஆரம்பிக்கும், இப்படி சுத்த ஆரம்பிக்கிறப்ப இங்கே வந்து கரண்ட் பாஸ் ஆகும். இதே ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன். இந்த இந்த பிரின்சிபல் தான் அந்த பெரியார் டேமு இதுலலாம் இது இருக்குது. நாங்கள் பார்த்தோம்னா கூடலூர் திருவள்ளுவர் ஸ்கூலு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த பெரியார் நிலையம் அந்த இதெல்லாமும். ஆனால் அங்கேயும் எங்களை ஃபீல்டு ட்ரிப்பு கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதை இங்கே வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன் மினி ஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.